ரோசப்பக்கையும் தம்பி செலவுல நல்ல சூப்பரா பண்ணிட்டாலந்து பஞ்சனே ஆமா சரோஜா நல்லதா பண்ணிருக்கா சாப்பாடுலாம் நல்லா இருந்து ஆமாக்கா வந்தவங்க உட்காரிய கூட எவ்வளவு பெஞ்சி சேர் வாங்கி போட்டுக்கான் பாருங்க ஃபங்க்ஷன்ல இதெல்லாம் பண்ணாதான் நல்லா இருக்கும் ஆமாக்கா இருந்தாலும் வந்து மீன் கறி பண்ணியிருந்தேன் வச்சுருங்களாம் இந்த அளவுக்கு சிறப்பா பண்ணிருக்க மாட்டேன் தம்பி ரொம்ப நல்ல சிறப்பா பண்ணிட்டான் பாத்துக்கிடுங்க ஆமா ஓ மாவ கல்யாணத்தை நீ பண்ணால சிறப்பா அந்த மாதிரி பண்ணிருப்பா சொந்தக்காரியாச்சே காட்டுக்கிட்டு அடிச்சிருக்கும் நல்ல வேலை உன் தம்பி செஞ்சான் ஏன் என் தம்பி மட்டும் எனக்கு சொந்த இல்லாம என்ன தத்தா எடுத்துட்டு வந்தேங்கம்மே இங்க பாருங்க பெரியம்மா நீங்க பேசியது ஒன்னும் தெரியல சரோஜாவிய பெரிய ஆளு எதை சொல்லியவே விடு இதோ சைவ பண்ணது உனக்கு எதுவும் தெரியாதோ எல்லாம் உனக்கு மறந்து போச்சோ கல்யாண சாப்பாடு நம்மளுக்கு கல்யாண சாப்பாடு மாதிரியே போட்டா ஒரே ஒரு பருப்பு பாயசம் வேணும்னு கேட்டேன் அதுக்கு சாம்பார்ல வெள்ளத்தை போட்டு கரைச்சி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா வாய்க்குள்ள பச்சை மிளகாய் கட்டிப்பட்ட வரவிடா நானே இது சாம்பார்ல செஞ்சு பாயசம்னு கண்டுபிடிச்சேன் அப்புறம் ஒரு கிலோ ஆட்டுக்கறியை வாங்கி ஊருக்கே விருந்து வச்சுட்டா ஒரு மூடை உருளைக்கிழங்க வெட்டி தட்டியிருக்கா இங்க பாருங்க சும்மா பேசிட்டு இருக்காதங்க பத்து கிலோ ஆட்டுக்கறி வாங்கி போட்டிருந்து பத்து கிலோ ஆட்டுக்கறியை வாங்கி ஊருக்கு பண்ணி வைக்க முடியுமா ஒரு மூட்டை உருளைக்கிழங்க வெட்டி கொட்டினது உண்மைதானே நீ சொல்லாட்டியோ எல்லாத்தையோ நான் பெறவு கண்டுபிடிச்சிட்டேன் ஏத்தி அது நடந்து முடிஞ்ச கதை அதை போட்டு எதுக்கு இப்போ பேசிட்டு இருக்கியே நடக்க வேண்டியது பாருங்க நடக்க வேண்டியது அஜய்க்கு இப்போதைக்கு கல்யாணம் வராது நடந்து முடிஞ்ச கல்யாணத்தை பத்தி தானே பேச முடியும் என் பேரன் கல்யாணம் இந்த மாதிரி நடந்துட்டேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் வருத்தமாக தான் இருக்கு இவ்வளோ நடத்த விடாம நம்மளே நடத்திருக்கணும் ஒரு மணக்க வாய் மணக்க சாப்பாடு போட்டிருக்கலாம் போட வேண்டியதானே என்னதானே அதை செய்ய இதை செய்யு கேட்டியே அதெல்லாம் எல்லாத்தையும் அப்பவே செஞ்சு முடிச்சாச்சு கல்யாணம் முடிஞ்சாச்சு இப்ப எப்பெல்லாம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கா யாரும் இப்ப குறைச்சல கூடாது சரோஜாவி பெரியால ஏதோ சொல்லியாவே அதை விடு ஆமா நடந்து முடிஞ்ச கதையை இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு நடக்க போற கதையை பேசுவோம் சம்மந்தி மாப்பிள வந்தாச்சா நாங்க வீட்ல இருக்க வரைக்கும் வரலங்க வந்தவரை வந்திருக்கானே தெரியலையே ராணி கிட்ட கேட்டா தெரியும் சம்மந்தி கொஞ்சம் கூப்பிட்டு கேளுங்களா மாப்பிள வந்துட்டார்னா பொண்ணு மாப்பிளையும் பார்க்க வச்சிடலாம் ஆமா உங்க மக பிரியவங்க அவ நயன்தார கூட தான் இருக்க சம்மந்தி மாப்பிள்ள வந்துட்டார்னா நம்மளும் பாத்திரலாம் பிள்ளையும் கூட்டிட்டு வந்து காமிச்சிடலாம் இருங்க நான் ராணிகிட்ட போன் போட்டு கேட்கேன் எதுக்கு அவட்ட போன் போட்டு கேட்கணும் இங்கதான் எங்கேயாவது நிப்பாட்டு அவசரம் மாட்டிக்கிட்டேன் நானே கூப்பிடியே இரு அதோ அண்ணா நிக்கா பாரு ஏ ராணி ராணி இவளுக்கு நல்ல காலத்திலே காது கேட்காது ஏ டவுசரிங்க வா இதுவும் கேட்கல போல இருக்கே என் மாதிரி பாப்பா அந்த டவுசர் போட்ட பொம்பளைங்க கொஞ்சம் வாரி சொல்லு ஆவியல தங்க வாரி சொல்லு இருந்தாலும் கொஞ்சம் மரியாதையா கூப்பிட்டுருக்கலாம் ஆவியா எங்க அக்காவுக்கு சம்மந்தியாக போறவிய ஆமா உங்க அக்காவுக்கு இன்னைக்கு தான் சம்மந்தியா போறா ஆனா என்னைக்கோ என் மவளுக்கு அவ மைனியகாரி அதனால நான் அவளை அப்படிதான் கூப்பிடுவேன் உனக்கு எதுவும் கஷ்டமா இருந்தா காதை மூடிட்டு உட்காரு சில பேர்த்த ஒண்ணும் சொல்ல முடியாது என்னத்தை எதுக்கு கூப்பிட்டீங்க ஏ ராணிவும் மோய் வாரான்னு சொன்னல வந்துட்டானா இல்லையா சம்மந்தி கேட்க சொன்ன வரைக்கும் கூப்பிட்டுருக்கு அப்படியே என் மகன் வந்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தான் இதோ நான் இப்போ போய் கூட்டிட்டு வரேன் அப்படியே சரி சரி கூட்டிட்டு வாங்க ஆமாம் என்னோட மருமகளை எங்கே சம்மந்தி வீட்டுக்குள்ளதாக அவன் அத்தைக்காரி கூட இருந்தா ஓ அப்படியா நீங்கள் போய் மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்க நான் என் மகளை கூட்டிட்டு வரேன் ம் சரி சம்மந்தி மாப்பிள்ளையும் ஒன்றும் பார்த்துக்கிறதுக்குள்ள சம்மந்தின்னாச்சு இது ரொம்ப உலக அதிசயமாக தான் இருக்கு ஏக்கா நீ போய் உன் மகளை கூட்டிட்டு வா ம் சரி சரோஜா அக்கா நீ இப்பெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்க போல ம் ஜாலியாக தான் இருக்கேன் பார்த்தாலே தெரியுது முன்னாடி மாதிரிலாம் எங்கள் வீட்டுக்கு நீ வரதே இல்லை இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல்ல அதனால வர முடியல பிரியா ஒரு நாள் வீட்டுக்கு வரேன் ம் சரிக்கா நீ வேணா எங்கள் வீட்டில் வந்து இருக்கிறியா எங்கக்கா உன் மாமியார் வீட்லையா மாமியார் வீட்லேயே இருக்கலாம் அவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பிரியா விஜயோ நல்ல குணம்தான் ஆ இல்லனா நீ எங்க அம்மா வீட்ல இரு மைனாக்கா எங்க அம்மா இருக்காங்க நல்லா இருக்கும் நானும் அடிக்கடி வருவேன் நான் இப்ப வேலைக்கு போறல்ல அதனால ஃப்ரீயா இருக்கும் போதுல வருவேன் அப்படியாக்கா நீ வேலைக்கு போறியோ ஆமா பிரியா தெரியாதா எனக்கு தெரியாது இப்பதான் தெரியும் எனக்கும் உன்னை மாதிரி நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போகணும் தான் ஆசை ஆனா என்னை படிப்பை நிறுத்திட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா காலேஜுக்கு போவாம அட்லீஸ்ட் எக்ஸாம் மாதிரி எழுதலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு கூட அலோ பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல நீ பண்ணது தப்பு தானே பிரியா எனக்கு எல்லாமே தெரியும் அது ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்க்கா இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறது இல்லை எக்ஸாம் மட்டும் எழுத விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் நானும் படிச்சுட்டு வேலைக்கு போவேன்
என் ஃப்ரெண்டுங்க கிட்ட நோட்ஸ்லாம் தினமும் ஃபோன் பண்ணி கேட்பேன். அதுக்கு கூட இப்போ என்கிட்ட ஃபோன் இல்லைக்கா, ஃபோனையும் பிடுங்கிட்டாங்க. கொஞ்சம் ஃபோன் தரியாக்கா, நான் என் ஃப்ரெண்டு ஜெனிக்கிட்ட இன்னைக்கு என்ன பாடம் நடத்துனாங்கன்னு கேட்டுடுறேன். இன்னைக்கு சண்டேல பிரியா, லீவு தானே, காலேஜ் எப்படி இருக்கும்? நீ எதுக்கு இப்படி சொல்ற? இன்னைக்கு இல்லை, இந்த வீக் ஃபுல்லாக என்ன நடத்துனாங்கன்னு கேட்கணும். அதுக்கு தான் தெரியாமல் அப்படி வாயில் வந்துச்சு. உன் ஃபோன் தாக்கா, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு உடனே தந்துடுவேன். ஃபோனா? ம், ஆமாக்கா, ஃபோன் தான் தா. பிரியா ஃபங்க்ஷனில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன்ல, அதனால் சார்ஜ் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. தாக்கா, நான் அத்தை ரூமில் போய் சார்ஜ் போட்டுட்டு பேசுகிறேன். ஏற்கனவே அங்கே தான் பிரியா சார்ஜ் போட்டுட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டேன், இன்னும் ஏறியிருக்காதே. கொஞ்சோண்டு இருந்தாலும் போதுக்கா, நான் ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவேன். நான் வேணா போய் எடுத்து பேசிக்கிட்டுமா? பிரியா, நீ உங்க அண்ணா கிட்டே போன் கேட்கலாம்ல, படிக்கிறதுக்குன்னு சொன்னா தர மாட்டாங்களா? யாருமே தர மாட்டாங்க, நீங்களும் என் மேல டவுட் பண்றீங்க. சாச்சா, அப்படி இல்ல பிரியா, தெரியுமா ஏதாவது திட்டுவாங்களேன்னு நான் சொன்னேன். எனக்கு என்ன டவுட்டா இல்ல, நீ போய் எடுத்து பேசிக்கோ, பேசிட்டு அப்படியே சார்ஜ் போடு. சரிக்கா. என்ன? ஒண்ணும் இல்லம்மா. சிம்ரன், இவ வந்து என்ன கேட்டா? தெரியுமா அது வந்து? அம்மா ஒண்ணுமே கேக்கல அக்காட்ட, சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். ஆமா தெரியுமா, பிரியா என் கூட சும்மா தான் பேசிட்டு இருந்தா. சரி சரி, வா என் கூட. எங்கம்மா? நான் அத்தை ரூமுக்கு போக போறேன். அத்தை என்னைய கூப்பிட்டாங்க. சிம்ரன், அத்தை கூப்பிட்டாலா என்னன்னு நீ போய் கேளு. சரி பெரியம்மா. நீ வா என் கூட. எதுக்குமா வீட்டுக்கு கிளம்பிட்டோமா? கூட வான்னே, வீட்டுக்குலாம் இப்ப போல. வாரேன். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி, இனி நிச்சயத்தை என்னைக்கு வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க.
அதுக்கு முன்னாடி பொண்ணு கிட்ட மாப்பிளை பிடிச்சிருக்கானு ஒரு வார்த்தை கேட்றீங்க. சாமந்தி அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்க என்ன சொல்றோமோ அததான் என் மக கேப்பா. அப்படியா? சரி சரி, இனி நிச்சய தேதியை குறிச்சிட்டே சொல்லுங்க. சீக்கிரமா நிச்சயம் வச்சிருவோம். சரி சாமந்தி. நான் பொண்ணு கிட்ட தனியா பேசணும்.